August 10 என் பையனுக்கு பிறந்த நாள். சாரி, நான் லேட்டாக வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், லோயர் மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு இருந்துச்சு, அதனால் ரெண்டு லோயர் மட்டும் எடுத்திருந்தேன். காலையிலே குளிச்சுட்டு, எப்போவுமே ரொட்டீனாக அப்படி தான் பிறந்த நாள் அன்றைக்கி ரெண்டு பசங்களுக்கும் குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஏதோ சாக்லேட்டோ ஒயிட் சுகர் ஏதோ ஒன்று வாயில் போட்டு விட்டுருவேன். அவன் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவாங்க ரெண்டு பேரும். இதுதான் எப்போவுமே சுஷுவல் நடக்கும். அன்றைக்கும் அது தான் நடந்தது. நான் காலையில் எழும்பி குளிச்சிட்டேன். அவனோட ஷர்ட் அது மஞ்சள் வச்சு தான் நம்ம போடுவோம், உங்களுக்கு நல்லா தெரியும். மஞ்சள் வைக்காத நாள் ஒரே ஒரு நாள் தான் நம்ம போடுவோம். அதுக்காக தான் அந்தமாரி இருக்கக்கூடாது. மற்ற நல்ல விசேஷத்துக்கு நம்ம போடுறப்ப மஞ்சள் வச்சு தான் நம்ம போட்டுக்கணும். இது எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா தமிழ் மரபும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மாப்பிள்ளை சொடிக்கிற மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. என் பிள்ளைங்கிறதுக்காக சொல்லலை, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஷர்ட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவனுக்கு எடுத்து கொடுத்தாங்க யாருங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளானதை நான் சொல்கிறேன். அதுவும் பெரிய பிரச்சனையான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வீடியோவில் சொல்கிறேன். ஆஸ் த மதர் அன்னை வாழ்த்து சொல்கிறேன். பக்கத்தில் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து என் பொண்ணு தான் எடுத்துக்கிட்டுருக்கா. இது வந்து ஒரு சின்னதாக டெய்ரி மில்க் வாங்கி வச்சுருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கையில் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாக்லேட் வாங்கி வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போவோம். அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாம் பாருங்கள் அளப்பறை. அது வந்து என்னோடய பொண்ணு கீர்த்தனா, முழு பேர் கீர்த்தனா. அது வந்து என்னோடய பொண்ணு காயத்ரி. இப்போ பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிற வீடியோ எடுக்கிற வந்து என் பொண்ணு விசித்ரா. ஆமாம், அங்கே போகிறது வந்து என் பையன். எல்லாம் வந்து வெளியில் கேக் வெட்டலாம் அப்படின்னு ஒரு யூடியூப் ஆரம்பித்ததுனால ஒரு ஆசை. சரி, எப்போ வீட்லேயே தானே கொண்டாடுறோம், சரி யூடியூப் எடுக்கிறதுனால அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் கிளம்பிட்டான். அவன் அப்படி தான் மாஸ்க்கு கட்டிப்பான். நான், என் பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு தான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே என் பொண்ணு தான். மூணு பேருமே என் பொண்ணுங்க தான். ரொம்ப ஸ்வீட். எப்படி கிளம்பிட்டோம் பாருங்கள், ஒரு கேக் வெட்டுறதுக்கு. இது எங்கே போயிட்டுருக்கோம்னா, இது சொன்னல காயு, இது வந்து விசித்ரா, பின்னாடி வந்து என் பையன், என்னோடய வண்டியில் வர்றது வந்து கீர்த்து. எங்கே போகிறோன்னா திருமக்கோட்டை ரோடு போகிறோம். ஏன்னா ஒரு தடவை நான் ஜாதகம் பார்க்க போயிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியா. ரொம்ப ரஷ்ஷாகலாம் இருக்காது. இப்போ அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஏரியா. இது எதுக்காக நாங்கள் அதை கட் பண்ணாமல் காட்டுறேன்னா, இது வந்து அசேஷம் போகிற ரோடு தான். இது அசேஷம், சாரி, திருமக்கோட்டை போகிற ரோடு. வண்ணான்குளம்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப இந்த ஏரியா எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சதை சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்க சகோதர சகோதரிகளுக்காக, இந்த COVID-19னால் அங்கேயே லாக்டவுன் ஆகிருக்கிறவங்களுக்காக இதை பார்த்துக்கட்டும், அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். இப்போ இந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு எடுத்தாப்பில் அப்படியே மலை மாதிரியே இருக்குது பாருங்கள். அது வானந்தான். ஒரு வேளை இந்த தேனி மாவட்டம் அந்த சைடெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் தெரியும். அது மலை மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் அது வந்து வானம். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹில்ஸ் மாதிரியே இருக்குது. சாரி, தேனி மாவட்டம் போயிருந்தீங்கன்னா சொல்கிறேன், நான் போயிருக்கேன் அதனால சொல்கிறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. மழை வர்ற மாதிரியே ஒரு கிளைமேட்டு. கரெக்டாக 5:30 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். எங்கள் விக்கிக்கு தெரியாது கேக்கு வெட்ட போகிறோம் அப்படின்னு. சும்மாச்சுக்கும் வாடா பிறந்த நாள், சும்மா வயல்வெளிக்கெல்லாம் போவோம் அப்படின்னு அவன் கேட்டான். வயல்வெளியில் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டான். பாவமாக இருக்குது, அவனுக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வந்தோம், கேன மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி. சரி, அங்கே போயிட்டு நம்ம கேக்கை வெட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு. ஆனால் வளைச்சி வளைச்சி கேட்டுக்கிட்டே இருந்தான், எங்கே உளறிடுவோமோ, காயத்ரி உளறிடுவாளோ, கீர்த்தனா உளறிடுவாளோன்னு ஒரு பையன். சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா என் பையன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, வெளில வரமாட்டான். அதான் உண்மை. ரொம்ப ஸ்பீடாக போகிறா காயு வண்டியில். ஹாய் சொல்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் சைடில் நான் வந்துகிட்டு இருக்கேன், நானும் கீர்த்தும் வந்துட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புதுசான ஒரு எங்களுக்கு புது அனுபவமாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் பேசிட்டு வரோம். என்ன பேசுகிறோன்னா, எந்த பக்கம் நம்ம கேக் வெட்டுறதுக்கு லொக்கேஷன் பார்க்குறோம், ஏன்னா யாருமே இல்லாத இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மதுக்கூர் ரோடு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கே உங்கள் மன்னாருடைய சுற்றி உலகம் நல்லா தெரியும், ரொம்ப ரஷ்ஷான ரோடு. லாக்டவுன் காலத்துலேயும் இங்கே நிறையா குட்டி குட்டி வண்டியெல்லாம் போகும். இது திருமக்கோட்டை ரோட்டில் அந்தளவுக்கு இல்லை. நான் ரெண்டு தரம் தான் போயிருக்கேன், அப்போயே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நல்ல ரோடுன்ட்டு. இப்போ நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், அதை தான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா அந்த இடம் திட்டு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் போயிட்டோம். இது பர்த்டே பேபி, ஸ்கூட்டியை உரங்கட்டுறோம். அது வந்து கீர்த்து, அங்கே போயிட்டா. இது என் பொண்ணு, இது விசித்ரா. இவ தான் விசித்ரான்னு அம்முன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் அம்முக்குட்டின்னு. காயு ஹாய் சொல்கிறான், கீர்த்து ஹாய் சொல்கிறான். அவன் ஃபேஸ் நல்லா தெரியல, வந்து சொல்கிறா பாருங்கள். அடுத்து நான் ஹாய் சொல்கிறேன்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். ஒரு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அந்த வயல்வெளியில் சாயந்தர நேரம் காற்று செம்மையாக அடிச்சிச்சு. இப்போ கீத்து ஹாய் சொல்லுவா பாருங்க. ரொம்ப சமத்து பொண்ணு கீத்து வந்து, சமத்து பொண்ணு காயத்ரி வந்து, வாழு பொண்ணு இது, விசித்திரா வந்து வம்புனி பொண்ணு. ஸோ ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பேர். என்னை ஹாய் சொல்ல சொன்னால் நான் அவளுக்கு பல்ப்பு கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஹாய் சொன்னேன். இது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த வயலில் நடந்து போனோம்னா அந்த பக்கமாக ஒரு குட்டியாக ஒரு குளம் இருந்தது. சரி அந்த குளத்து கரையில் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் போயிட்டோம். கேக்கு வெட்ட வந்ததே விக்கிக்கு தான், என் பையனுக்கு. அவனை விட்டுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா வீடியோ வந்து என் பொண்ணு எடுக்கிறான். போயிட்டே இருந்தால் திருப்பி வந்துடுவோம் பாருங்கள். என்னாச்சுன்னா இங்கே நல்ல சேரு எங்களுக்கு. உண்மையிலே சொல்லணும்னா வயல்லலாம் நடந்து பழக்கமே கிடையாது. அம்மா வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கையில் வயலில் போனது. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் மன்னார்குடி சிட்டிக்கு வந்து, நாங்கள் சாரி மன்னார்குடி டவுனுக்கு வந்து நாங்கள் வயலுக்கு போனதில்லை. போயிட்டு எவ்வளோ வேகமாக போனோமோ அவ்வளோ வேகமாக திரும்பி வந்துட்டோம். ஏன்னா நல்லா அப்படியே வாங்குது, அப்படியே கெண்டக்காலெல்லாம் முழுந்தது. சரி கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி இல்லை, சரி வேணாம் நம்ம வந்த இடத்துக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே வரோன்னா அந்த ஸ்கூட்டியை சென்டரில் நிறுத்திட்டு அது மேலே கேக்கை வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு. எப்போவும் வீட்டுக்குள்ளேயே வெட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு வெட்டிட்டு கேக்கை யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் நிறைய சகோதர சகோதரிகள் கிடச்சிருக்கீங்க அந்த யூடியூப் ஆரம்பித்ததில். உங்கள் முன்னாடி நாங்கள் வெட்டுறப்போ கண்டிப்பாக என்னோடய பிள்ளைங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும், அதுக்காக தான். அதுதான் உண்மையும் கூட. இப்போ எல்லாம் ஒன்று கூடிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடம். நான் தான் அதை சுற்றி எடுக்க சொன்னேன். ஏன்னா மெயினாக இதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்தது. அந்த வீட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான், சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு நோய் கூட வராது. இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ரொம்ப சுத்தமான காற்று இருக்கும். கொடுத்து வச்சவங்க மன்னார்குடி மசாலா சேலத்தில் இங்கே வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் மன்னார்குடியிலேருந்து திருமக்கோட்டை போகிற ரோட்டில் சாந்தமாணிக்கங்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். எத்தாப்புல ஏஆர்ஜி காலேஜ், அது பக்கத்தில் தான். சரி சின்னதாக ஒரு சரி லாக்டவுனாக இருக்குது, ஒரு உரமாக போயிட்டு ஆனால் அமைதியாக இருக்கும், இங்கே ஒரு கேக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு என் பையன்ட்ட சொல்லவே இல்லை. எங்கே இடம் இருக்குது இடம் இருக்குன்னு பார்த்து தேடி வந்து நிற்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது, சுற்றி வயலெல்லாம் இருக்குது. என்ன ஒன்று கீழே தான் ஒரே சேரு. சரி அதான் இங்கே ஸ்கூட்டிலே வச்சு கேக் வெட்ட போகிறோம். எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான அனுபவம் தான். அதனால் எப்படி கேக் வெட்டுறோம்னு பார்ப்போம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறோம். ஐயோ வீடியோஸ் உங்களுக்கு காட்டுறோம். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். மாஸ்க் போட்டால் நான் பேசுகிறது கேட்காது, அதனால தான் நான் மாஸ்க் போடல. மாஸ்க் போடலன்னு யாரும் நினைக்காதீங்க. ஆ
பல்பு குஷி குஷி படம் மணி ஏழே ஏழைகள் ஆயிரம் இப்போ வந்து குடும்ப குத்து விளக்கு பாப்பாவோட ஃப்ரெண்ட் அக்கி வந்து ராக்கெட் விட போகிறான் என்ன மாமா சூப்பர் 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 என்னை யாரும் திட்டாதீங்க ஏன்டி பொங்கலை உடக்க முடியும் என்னோட ஐடியா எல்லா மெழுகத்தையும் வச்சு ஒரே தெரிய வைக்கிறது நான் தான் ஐடியா கொஞ்சம் ஐடியா வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு இப்போ சரியாயிடும் அந்த டாகி குரூக்கர் எனக்கு கேக் கொடுக்காம எல்லாருக்கும் கேக்கு கொடுத்தான் நம்ம சைடில் நின்றுட்டு இருந்தால் கேக்கு கிடைக்காதுன்னு நானே அப்புறம் களத்தில் இறங்கி கேக்கு பிச்சு தின்ன ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு ரொம்ப ஃபன்னாக போணுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மூணு பொண்ணுங்க என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த யூடியூப் ஆரம்பித்ததுனால இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் எவ்வளோ சாப்பிட்றேன் பாருங்க நான் சொல்கிறேன் அரை கிலோவில் காய் கிலோ கேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் டாட்டா இவளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது டாட்டா சொல்லி முடிச்சு